புதுச்சேரியில் பிரான்ஸ் நாட்டின் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் சென்னை, புதுச்சேரி மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த 4,600 பேர் வாக்களித்து வருகின்றனர். 12 பேர் போட்டியிடும் பிரான்ஸ் நாட்டின் அதிபர் பதவிக்கு பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள். அதன்படி புதுவை, காரைக்கால், மாகே, ஏனாம் உள்ளிட்ட புதுச்சேரி மாநிலம் மற்றும் சென்னையில் 4,600 மேற்பட்டோர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகம் மற்றும் லிசே பிரான்சே பிரெஞ்சு பள்ளி ஆகிய இரு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் வரிசையில் நின்று மக்கள் வாக்களித்து வருகின்றனர். இதன் காரணமாக பிரெஞ்சு தூதரகம் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 54 வயசாகுது, எனக்கு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்துக்கு 1 வாட்டி வந்து போடுவேன். அது எத்தனை தேர்தலுக்கு வாக்களிச்சோன்னே எனக்கு நினப்பு இல்லை, வயசாகி வந்து. ஆனால் நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களே, உள்ளேயும் நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, வயசானவங்களுக்கு உதவி பண்ணாங்க, எல்லாம் நல்ல விதமாக நடந்துச்சு. சீக்கிரமாகவே எங்களை உள்ளே அனுப்பிட்டாங்க. உள்ளே போனால் பேப்பர் கொடுத்தாங்க, உங்களுக்கு பிடிச்சமான ஆள் நீங்கள் போடுங்க, 2 எடுக்க சொன்னாங்க. எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் வந்து போட்டுட்டேன். சீக்கிரமாக தான் கொஞ்சம் பண்ணுறாங்க, நல்லா அரேஞ்ச்மெண்ட் நல்லா பண்ணாங்க. ஜனாதிபதிக்காக தேர்தல் இது. இன்னொரு ஓட்டு வந்து 24ஆம் தேதி. இது வந்து இது ஜனாதிபதிக்கு 3, அதுக்கடுத்து வந்து கவுன்சிலிங் வருது பாருங்கள், அதுக்கு 1-3 போட்டிருப்பேன். நல்லா பண்ண நமக்கு தெரியலனா கூட இங்கே போய் நில்லுங்க, முதல் இது பண்ணுங்கள், அப்புறம் வந்து நான் கையெழுத்து போட சொன்னாங்க, அப்புறம் ஓட்டு போட்டுட்டு வந்தேன். இதேபோல காரைக்காலில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மையத்திலும் வாக்குப்பதிவு காலை 8 மணி முதல் 7 மணி வரை நடக்கிறது. தேர்தலில் வாக்களிக்க வருபவர்கள் பிரெஞ்சு குடியுரிமை அடையாள அட்டையை எடுத்து வருவது அவசியமாகும். இன்று நடைபெறும் தேர்தலில் எந்த வேட்பாளரும் பெரும்பான்மை வாக்குகளை பெறாவிட்டால் முதல் 2 வேட்பாளர்களுக்கு இடையே வரும் 24ஆம் தேதி 2 கட்ட தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.